சேனல் ஈரோடு ஹெல்த்தி ஃபுட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா, வெஜ் ஃப்ரைட் ரைஸ். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் ரைஸ், முட்டைக்கோஸ் கட் பண்ணது, குடமிளகா, கேரட்டு, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், பெப்பர் எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரீன் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ், இதெல்லாம் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணது. கரம் மசாலா, இதுவும் வீட்டில் தான் ரெடி பண்ணது. இது சில்லி ஃப்ளாக்ஸ். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். கடாய் சூடாகட்டும். நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. ரைஸுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் போட்டு போட்டால் போதும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் சூடாகிடுது. பெரிய முட்டைக்கோஸ் போட்டுக்கலாம். முட்டைக்கோஸுக்கு அப்புறம் குடமிளகா, அப்படியே கேரட்டும் போட்டுக்கலாம். ரொம்ப வதங்கணுங்கிறது இல்லை. ஃப்ரைட் ரைஸ்க்கு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் இருந்தால் போதும். இது பார்த்தீங்கன்னா ரைஸை போட்டுக்கலாம். ரைஸை போட்டு நல்லா கலரி விட்டுருங்க. நல்லா கலரி விட்டுருங்க. நம்ம கடையில் வாங்கி கொடுக்குறது குழந்தைங்களுக்கு அவ்வளோ ஹெல்த் இல்லை. அதில் பார்த்தீங்கன்னா அஜினமோட்டோலாம் போடுவாங்க. நம்ம வீட்லேயே சூப்பராக செஞ்சுக்கலாம். நான் சோயா சாஸ் கூட போடல. ஏன்னா சோயா சாஸ் வந்து ஒரு பிடிக்கும், ஒரு சிலர் பிடிக்காது. நாங்கள் போடல, நீங்கள் வேணும்னா போட்டு செஞ்சுக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மல்லி இலை தூவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சூப்பரான வெஜ் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.